ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார். அண்ட் வெல்கம் டு மை S1 டிவி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியானா இந்த மசில்ஸ் பெயின்ஸ், பாடி பெயின்ஸ் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன, ஸோ ரீசெண்டாக ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி, சார் நான் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்ட் எடுத்தேன், ஸோ கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பாடி பெயின்ஸு, இந்த மசில்ஸ் பெயின்ஸ் எல்லாம் வரும் சார் அப்பப்போ. இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியாகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருமா சொல்லுங்க சார்னு கேட்டார் ஒரு நண்பர். ஸோ இந்த வீடியோ நம்ம நிஜமாக டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியானா பாடி பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனால், டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியானால் பாடி பெயின்ஸ், மசில்ஸ் பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, நிறைய பேர் கேட்டாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்மோன், ஒன் ஆஃப் த மேல் பெஸ்ட் ஹார்மோன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு செக்ஸ் சம்மந்தப்பட்டு மோஸ்ட்லி இந்த எரெக்ஷனு, இந்த ஸ்பம்மு இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கணும்னா மெயினாக வந்து ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும்னா, ஸோ ஏதாச்சும் ஒர்க் பண்ணுனா கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும்னா, ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் சில நண்பர்கள் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ரிப்போர்ட் கூட அனுப்புறாங்க பார்த்தினேன். ஸோ இதனால் ஏதாச்சும் பாடி பெயின்ஸ் வருமானு கேட்டாங்க. ஸோ டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியானா மோஸ்ட்லி பாடி பெயின்ஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். பட் இங்க வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் நல்லா இருக்கணும், இந்த பாடி குரோத் ஆகட்டும், இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கணும்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கம்மியானா உங்களுக்கு இந்த பாடி பெயின்ஸு, மசில்ஸ் பெயின்ஸ் ஒன்றும் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க, இந்த ஹார்மோன் நல்லா கம்மி வருதுன்னு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஸோ நீங்கள் செய்கிறீங்க அந்த வேலையில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம், ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், ஸோ ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஸோ அதனால உங்களுக்கு பாடி பெயின்ஸ் வருதுன்னோ. பட் இந்த ஹார்மோன் கம்மியான பாடி பெயின்ஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்போனானோ டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ரிச்சு ஃபுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க சார், நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஃபர்தரா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்னென்ன உணவுகள் எடுக்கணும், என்னென்ன உணவுகள் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் இருக்கும், ஸோ அதை எடுத்தா எத்தனை நாள் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? பட் இங்க வந்துட்டு ஆண்களுக்கு மெயினா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மெயினா இந்த செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டாங்க இந்த கேள்வி. ஸோ இன்னொன்று இன்னொரு டவுட் கூட இருக்கும், அது கூட சொல்லிடுறேன். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து எவ்வளவு இருக்கலாம், ஸோ இந்த டவுட் கூட ஒரு நண்பர் கேட்டார் என்ன. ஸோ மினிமம் ஒரு 350 அபோவ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 450 மினிமம் ஒரு நல்ல ஹார்மோன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுனா ஒரு 400 500 600 வரைக்கும் இருக்கலாம் ஹார்மோன். நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க வேணா, லேபில் போய் டெஸ்ட் பண்ணிங்க, டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்ட், அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிங்க வேணா, ஒன் 400 அபோவ் இருந்தா, ஒன் 350 400 அபோவ் இருந்தா, ஸோ உங்களுக்கு பாடியில் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு 400 மேலே வந்து அந்த 200 உள்ள இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 450 எக்ஸாக்டாக 500 இருக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த கேள்வி வீடியோவில் சொன்ன புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கூட உங்களுடைய வந்துடுறது. எல்லாருக்கும் வணக்கம்.